1943. ஒரு பக்கம் இந்திய மக்கள் வெள்ளையனே வெளியேறு என சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்க, மறுபக்கம் இரண்டாம் உலக போரினால் உலகமே பற்றி எரிந்து கொண்டிருந்தது. போலந்தை தாக்கி இரண்டாம் உலக போரை ஆரம்பித்து வைத்தார் ஜெர்மனியின் ஹிட்லர். அவர் சர்வாதிகாரத்துடன் பெரும் அழிவை ஏற்படுத்தினார். எனவே ஹிட்லரை எதிர்த்து நின்றது நேச நாடுகள் அமைப்பு. அதற்கு பிரிட்டிஷின் வின்சன் சர்ச்சில் தலைமை தாங்கினார். ஹிட்லரை ஆதரித்த ஜப்பான் பிரிட்டிஷ் ஆட்சி செய்த கொழும்பு, வைசாக், காக்கி, நந்தியவாடா ஆகிய இடங்களில் விமானம் மூலம் குண்டுகளை வீசி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. மெட்ராஸ் மீதும் எப்போது வேண்டுமானாலும் குண்டு விழலாம் எனும் சூழல் 6 மாத காலங்கள் தொடர, பயத்தில் 70% மக்கள் மெட்ராஸை விட்டே வெளியேறினர். அரசு அலுவலகங்கள் இயங்காததால் மருத்துவமனை, நீதிமன்றம், உணவுப் பொருட்கள் விற்பனை எல்லாமும் வாரம் ஒரு முறை திறந்த வெளியில் இயங்கியது. இறுதியில் அந்த அக்டோபர் 11 அன்று நள்ளிரவு 11 மணிக்கு ஜப்பான் விமானங்கள் மெட்ராஸ் மீது குண்டுகளை வீசியது. குண்டு வீசியதற்கு அடுத்த நாள் மிகவும் ஆழமான, நீளமான, அகலமான வங்காள விரிகுடாவின் நட்ட நடுவின்